நாங்க பிரியாணில தான் ஸ்பெஷல். எங்களுக்கு ஸ்லோகனே பாய் விட்டு பிரியாணி தான். எனக்கு பிரியாணின்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்வபிள் திங். அதை லவ் பண்ணி தான் ஜாப்ன்றதை நான் ஆரம்பிச்சது. கேஸ் அடுப்புன்றதே நாங்கள் யூஸ் பண்ணதில்லை, ஃபுல்லாக விறகு அடுப்பில் தான் நாங்கள் பண்ணுறது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி அண்ட் ப்ரான் பிரியாணி. ஏஆர் ரகுமான் சார் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட நாங்கள் ரீசெண்டாக இப்போ பண்ணோம். மக்களே, நமக்காக பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு. சோத்தில் கல் மாதிரி, சோத்தில் சிக்கனு. பூ போலன்னுவாங்கல்ல, அதான் பாய் பாய் வாங்க பாய், சூப்பராக இருக்கு. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீ நான் இந்த வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கேட்டரிங் நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பிரியாணி செய்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பின்னாடி க்ரௌட் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்ட்ரேஞ்சரோட வெட்டிங், எனக்கு தெரிஞ்ச வெட்டிங் கிடையாது. பட் ஆனால் கேட்டரர் வந்து நமக்கு ஃப்ரெண்டு. ஸோ அதனால் ஒரு தரமான கேட்டரிங் வீடியோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கீங்க. நானும் கேட்டரிங் வீடியோ போட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ ஒரு நல்ல பிராண்டோட வீடியோ வந்து பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். மக்களே, ஏகே கேட்டரிங் பாய் வீட்டு பிரியாணி அப்படின்ற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், வான்கோழி, வாத்து, பிராணி எதில் கேட்டாலுமே பிரியாணி போடுவாங்க. ஈவன் நாட்டுக்கோழி எதில் வேணாலும் உங்களால் பிரியாணி சாப்பிட முடியும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பந்தியும் போகுது, இந்த பக்கம் புஃபேவும் போகுது, ரெண்டுமே போயிட்டுருக்கு. அண்ட் ரேட்டு எல்லாமே வந்து போயிட்டு பிரதர்கிட்ட கேட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வெட்டிங்கில் பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே தனி ஃபீல். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு என்ன தான் எந்த கடையில் 500 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டா கூட நமக்கு கிடைக்காது. அது வந்து ஃபேக்டான விஷயம். அதே மாதிரி நம்ம சேனலோட குட்டி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து எடிட்டரை போட சொல்கிறேன், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நேராக என்ன ஃபாலோ பண்ணுங்கள், போயிட்டு பிரியாணியில் இறங்குவோம் அண்டாலையில் சாப்பிட்றதுக்கு. வாங்க போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர். ஆஃப்டர் லாங் டைம், ஒரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நாங்க மெயின் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி அண்ட் பிரான் பிரியாணி. இந்த பிரியாணில நம்பர் 1 நாங்க பிரியாணில தான் ஸ்பெஷல். ஏகே கேட்டிங்னா பாய் விட்டு பிரியாணி. பாய் விட்டு பிரியாணி அதான் ஸ்லோகனே இல்லையா உங்களோட ஸ்லோகன். இந்த ஸ்லோகனே பாய் விட்டு பிரியாணி தான். வெஜ் நான் வெஜ் எல்லாமே, வெஜ் மாஸ்டரும் இருக்காங்க, நான் வெஜ் ஃபுல்லா பாய்ங்க எல்லாமே, ராயபுரத்துல இருந்து பாய்ங்க எல்லாமே இருக்காங்க. பிளஸ் வெஜ்ஜுக்கும் வந்து நம்ம இங்க பெரம்பூர் சைடே வந்து எல்லாமே இருக்காங்க. என்னோட அங்கிளும் வந்து வெஜ் கேட்டரிங் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நாங்க வந்து கோலாபரேஷன்ல வெஜ் பண்றோம். அதர் ஸ்டேட் கூட வந்து நாங்க போயிட்டு பண்ணுவோம். ஆனா இதுக்கான அந்த லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை எத்தனை பேர் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம். அது கண்டிப்பா சார். அதாவது லேபர் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு நாள், அதாவது இப்போ ஆர்டர்ன்றது வந்துருச்சுன்னா எனக்கு அன்னைக்கு மட்டும் தான் ஒர்க் இல்லை. அதுக்கு பிஃபோர், ஒன் டே பிஃபோரே நான் எல்லா மெட்டீரியல்ஸ் இறக்கணும், ஃபுல் மீட் எல்லாமே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். பிளஸ் எல்லாமே அந்த ஒர்க்ன்றது வந்து ஈஸியா சொல்லிடலாம். கேட்டரிங்ன்றது வந்து எல்லாம் ஈஸியான ஜாப்ன்ட்டு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் தான். அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட ஒர்க் பண்ற பாய் எல்லாருமே வந்து இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சுனா நாங்கள் ஒரு 2 மணி 3 மணில இருந்தே ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் இப்போ ஒரு இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் 2000 பேர் குக் பண்ணோம்னா நாங்கள் இன்னைக்கு 2:30 எழுந்து நாங்கள் 2:30 இருந்து எல்லா குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஒரு 11 மணிக்கு நாங்கள் சாப்பாடு தர முடியும். அதனால அது சாதா விஷயம் இல்லை. நாங்கள் நிறைய பேர் கேஸ்ல செய்வாங்க, பட் எங்களுக்கு வந்து கேஸ் அடுப்புன்றதே நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. எல்லாமே கத்திரிக்காயிலேருந்து பிரெட் அல்வாலேருந்து எல்லாமே ஏ டு செட் பார்த்தீங்கனாலே நாங்கள் ஃபுல்லாக விறகு அடுப்பில் தான் நாங்கள் பண்ணுறது. அந்த நெருப்பில் நிற்கிற அனலோட கஷ்டம் எல்லாமே வந்து அந்த உழைப்பு தான் வந்து நான் எங்களோட ரிசல்ட்டாக வந்து நல்லபடியாக பிரியாணி வருது. அந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறதுனால தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். ஏஆர் ரகுமான் சார் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட நாங்கள் ரீசெண்டாக இப்போ பண்ணோம். ஆமாம் ஆமாம். ரேட் எவ்வளோ ரேட்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு லீஃப்க்கு 200 சிக்கன் பிரியாணி சார்ஜ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு பிரியாணி 65, கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, வாழை, வாட்டர் பாட்டில், டேபிள் ரோல், இந்த பேசிக் பேக்கேஜ் 200 இருந்து வருது. அதே சேம் ஆமாம். மட்டன் பார்த்தீங்கன்னா 300 இருக்கு. மட்டன் பிரியாணி 65, கத்திரிக்காய், தயிர், ஸ்வீட்டு, வாழை, வாட்டர் பாட்டில், டேபிள் ரோல், ஃபுல் பேக்கேஜாக வேணும். நாங்கள் வெறும் ஃபங்க்ஷன் தான் நான் அட்டன் பண்ணோம் சார், எல்லாம் மொத்தமாக நீங்கள் பார்த்துக்கோங்க சார்னா 250 சிக்கன் பேக்கேஜ். 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். வெல்கம் ஜூஸ், பாப்கார்ன், பஞ்சி மிட்டாய், சாக்லேட் ஃபவுண்டெயின், அப்புறம் பிரியாணி 65, கத்திரிக்காய், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் பஃபே கவுண்டர் தனித்தனி ஸ்டாலில் ஸ்டால்ஸில் வந்துடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புக்கட்டா ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். ஸ்லைஸ் பண்ணி அப்புக்கட்டா, அப்புக்கட்டானா அது ஒரு ஃப்ளேவர். அது முந்திரி பாதம், அது அந்த ஐஸ் தான் எங்களுக்கு ஃபேவரட். எனக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும். என்னோட கிளைண்ட்ஸ் பேஸே வந்து எனக்கு ஐஸ்கிரீம்க்குன்னு இருக்காங்க, அதனால அந்த ஐஸ்கிரீம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃப்ரூட் சாலடு, ஸ்வீட் பீடா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் நாங்கள் கொடுத்தோம். சர்வீஸ் பாய்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு கிலோ உள்ள பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு கிலோ ரேட்டு, ஒரு கிலோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி 1200 ஸ்டார்ட் ஆகுது, மட்டன் பிரியாணி 1700 கிலோவில் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து எவ்வளோ ப்ரொபோஷனில் வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இப்போ வந்து
இந்த பிரியாணி ரேட்டுன்னும் போது ஒரு கேட்டரிங்னும் போது 300-400 சிக்கன் பிரியாணியே போயிடும். கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு தரத்துக்கு என்ன காரணம், எப்படி தரீங்க? இல்லை ஒன்றும் இல்லை ப்ரோ, மெயின் என்னோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கஸ்டமரோட பேஸ் மட்டும் தான் எனக்கு முக்கியம். ஏர்ன் பண்ணுன்ற எய்மில் வந்து நான் கேட்டரிங்கிறது ஆரம்பிக்கல. எனக்கு பிரியாணின்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்வபிள் திங். எனக்கு பிரியாணினா வந்து எனக்கு உயிர்னு சொல்லலாம். நீங்கள் டெய்லி எனக்கு பிரியாணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், என்னை பார்த்தா கூட தெரியும். அதை லவ் பண்ணி தான் நான் ஒரு ஜாப்ன்றதை நான் ஆரம்பித்தது. ஒரு கேட்டரிங் ஆரம்பித்தேன்னா அந்த ஃபீல்டை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணேன். இன்கம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இல்லை, இன்கம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. நிறைய பேர் வந்து இப்போ நான் கொடுக்குறதே சேம் இதே தான் எல்லாமே தராங்க, 400-500 கூட தராங்க, பட் சேம் மெனு தான் இருக்குது. நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியாக தரீங்க, எங்களுக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ இதுவாகுது, மார்க்கெட்டில் ரொம்ப அடி வாங்குது, அப்படி இப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் கேட்டரஸே வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, வாரத்துக்கு பிரியாணி நல்லா வச்சுக்கணும் தான் என்னோட மெயின் எய்ம். அதனால அவங்களுக்கு நான் இப்போ ரம்ஜான் வந்தால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, தீபாவளிக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் கொடுப்பேன். அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு அவங்களுக்கு இப்போ என்கிட்ட இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாரும் லேபருன்றது நான் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. அவங்களும் என்ன ஏகேன்னு தான் சொல்லுவாங்க, நாங்களும் வாங்க பாய் போங்க பாயினும் அண்ணன் தம்பி மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது. அதனால எப்படி நாங்கள் இருக்கோமோ அதனால எங்களோட கேட்டரிங்கும் வந்து நல்லபடியாக க்ரோ ஆகுது. அன்லிமிட்டடாக பண்ணுறீங்களா? இப்போ கேட்குற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்லிமிட்டடாக தருவோம். ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட முடியும், ஒரு 1/4 kg 300 gram இருக்கும் ஒரு பீஸ்ன்றது சாப்பிட முடியும். ஒரு யாராவது ஒரு 1000 பேர்ல ஒரு 50 பேர் கேட்பாங்க, அந்த 50 பேருக்கு நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். அன்லிமிட்டட் சொல்லிட்டு நான் வந்து ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து சார் என்றால எங்க கேட்டரிங்ல வந்தாலே அன்லிமிட்டடா ஃபுட்டு தான். இப்போ கூட பாருங்க, கேட்கறவங்களுக்கு பீஸ் இல்லைன்னு சொன்னதில்லை, 65 கேட்கறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா பீஸ் தான் வைக்கிறோம். எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. அந்த சாட்டிஸ்ஃபைட்னால தான் எனக்கு ஒரு ஈவெண்ட்ல ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணி நான் குக் பண்ணி தரேன்னா அந்த ஈவெண்ட்ல எனக்கு 10 ஆர்டர் வராம நான் வந்ததே இல்லை. இது வரைக்கும் வெளியே ஆகுது மாதிரி ஒரு ஆர்டர் புக்கிங் ஆகாம நான் இருந்தது இல்லை. இப்போ இன்னைக்கு கூட சாப்பிட்டாங்க ரெண்டு பேர், இப்போ புக்கிங் கேட்டிருக்காங்க, என்ன கேட்பாங்க விசாரிப்பாங்க. ஏன்னா அப்படிதான் என்ன என்ன மட்டன் சரியான இருக்கு, நீ ஆனால் சிக்கன் நம்ம இன்னைக்கு சிக்கன் இது பண்ணிடுவோம். பட் ஆனால் நான் அதான் சொல்றேனே, எனக்கு ஃபுட்டு குவாலிட்டி வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் தான், அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறது. அந்த ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இது வரைக்கும் தொட்டதும் இல்லை, தொடவும் மாட்டோம். லைஃப் லாங் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, நேச்சுரல் ஃபுட்டு. நீங்கள் ஏன்னா பாயோட கை பக்குவம் தான் மேட்ரு இல்லாமல். அப்புறம் இப்போ நம்ம கேட்டரிங் லொக்கேஷன் எங்கேயிருந்து ஆப்ரேட் ஆகிருங்க, எங்கெல்லாம் பண்ணுறீங்க? நம்ம கேட்டரிங் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரமணா நகரில் தான் இருக்கு. ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் வித் அஃபிலியேட்டடோட ஃபுட் லைசன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே ஃபுட் லைசன்ஸ் லீகலாக ரன் பண்ணிட்டு இருக்கு. ஹலால் பிரியாணி தான் கண்டிப்பாக, ஹலால் பாய் வீட்டு பிரியாணி நம்ம பிராண்ட் என்னமோ ஹலால் இல்லாமல் எப்படி ப்ரோ? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மக்களே கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்த இலை, நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு 3 இலை, தண்ணி ஊற்றவே பத்தாது போல. ஆஹா, முடிச்ச போலி. மக்களே நமக்காக பிரியாணி ரெடியாகி வந்துடுச்சு. ஆனால் பார்க்குறோம், எல்லாம் வேஸ்ட் பண்ண நினைக்காதீங்க, பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது பிரியாணி சாப்பிட்றதுக்கு. செமையாக இருக்கா? சோத்தில் கல் மாதிரி, சோத்தில் சிக்கனு. ஸோ மக்களே இப்போ நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க பிரியாணியில் நிறைய பிரியாணி வாங்கிடுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2.5-3 kg அந்த பிரியாணி இருக்கும். பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்டோம், பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, எல்லாம் சேர்ந்து நாங்கள் முச்சு தான் கிளம்புவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸு புஷ்கால் ஆரம்பிப்போம். முதல்ல என்ன இருக்குன்னு காமிச்சிடலாம். கம் கம் கம், இங்கே பாருங்கள், இது எப்படி அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்கள் மட்டன் பிரியாணினா அதுக்கு ஒரு ஐட்டம் வைப்பாங்க, இது சிக்கன் பிரியாணிக்காக ஒரு ஐட்டம். முக்கியமாக அந்த கல்யாண மாப்பிள்ள பொண்ணுகள் அந்த மாதிரி பெரிய பெரிய துண்டா பெரிய துண்டா தந்து வைப்பாங்க, அதுக்காக நமக்கு வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இங்கே சிக்கன் 65 pieces இருக்குது அண்ட் பிரெட் அல்வா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் அப்புறம் நெய்யெல்லாம் விட்டு ஒரு மாதிரி தரமாக செஞ்சு எடுத்துருக்கு, அதையும் நம்ம சாப்பிட போகிறோம். கத்திரிக்காய் கொஞ்சமாக இடம் கொடுத்துருக்கேன், ஓரம் கொஞ்சம் நினைக்காதீங்க, ஏன்னா பிரியாணி தான் மெயின் இடம் கொடுக்கணும். அதனால் பிரியாணி நிறைய இடம், கத்திரிக்காய் ரைத்தா அண்ட் வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. ஸோ கம் லெட் சீ த குஸ்கா. இப்போ பாருங்கள், பாருங்கள், பூ போலன்னு வாங்கல, உதிரி உதிரியாக இருக்காங்களே, பார்க்க அழகாக இருக்கா. திஸ் குஸ்கா இஸ் அல்டிமேட். பார்க்க அந்த ரைஸோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணிடலாம், அப்படி இருக்கு பார்ப்போம். வாங்க. ஓஹோ, பாய் பாய் வாங்க பாய், வாங்க பாய், நீங்கள் கை கொடுக்க பாய், கை கொடுக்க பாய், அப்படியே கொடுத்தா சோறு ஒட்டிக்குவாங்க, கேட்டுக்கா சூப்பராக இருக்குது.
தலைவா எப்படி தலைவா பிரியாணி எப்படி இருக்கு செம்மையா இருக்கு தலைவா எப்படி இருக்குது புஷ்கா ரைஸ் தான் ஒன்னும் பீஸே சாப்பிடல புஷ்காவே சரியான டேஸ்டா இருக்கு நான் இவன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன் நிறைய பேர் நான் பார்த்தேன் என்கிட்ட பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் என் சேனல் பார்த்தவங்களே என்ன கேட்டான் ஃப்ரெண்டாக நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க செம்மையாக பண்ணிருக்கீங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஏகே கேட்டரிங்கோட பேர் தான் நம்மளுக்கு வரணும் ஆ அதுதான் ஆள் தெரியல நம்ம ஒரு ஒரு பாசம் மாதிரி வரணும்னாக்கா அவருக்கு நம்ம நல்ல பேராக கொடுக்கணும் அதான் வேலைக்காரனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் மக்களே வா கறியை பாருங்கள் தட்டினா ஊந்துடுறான் எப்படி தெரியல அந்த மாதிரி பஞ்சு மாதிரி வருது கறி டோட்டல் ஃபேமிலி கோயில் தான் இருந்தாலும் ஏகே கிட்ட வந்து நான் ஒரு நாலு வருஷமா கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து சுத்தமா அஜினா மூட்டை கிடையாது ஏன்னா அஜினா மூட்டை போட்டா அவரே வந்து நம்ம வேலை கொடுக்க மாட்டாரு வெறும் ஃபிளேவர் வெறும் ஒரு ஃபிளேவர் தானே அதே பிரியாணி எசன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சூப்பர் தலை சூப்பரா எடுப்பீங்க உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோல பிரியாணி நான் புஷ்கா ஃபர்ஸ்ட் வாய் எடுத்து வச்சனுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு எப்படி நான் ஒரு ஒரு சில நம்ம கடை பிரியாணி கல்யாணம் பண்ணி வித்தியாசமே அந்த காட்டை ஒரு மாதிரி மைண்ட்ல டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும் கடை பிரியாணி சாப்பிட்ட ஒரு எரிச்சலா இருக்கும் அப்படியே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மைல்டா இருக்கு அந்த ஃபிளேவரும் நல்லா தூக்கி தெரியுது சூப்பரா அப்படி தூக்கி காமிக்குது சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஐட்டம் காஸ்ட்லி ஐட்டம் குறை கிடையாது என்ன அந்த மாதிரி கொடுக்குறோம் பாமயில் கிடையாது நம்ம கிட்ட சுத்தமா எப்போனாலும் நம்ம செய்யும்போது செக் பண்ணிக்கலாம் பொண்ணு முடிஞ்சிச்சு அழைச்சிருவோம்னா சாப்பிடுங்க நம்ம வந்து இந்த இந்த இடம் வேணும் அப்படின்றத வெயிட் பண்ணி நான் சாப்பிட்றேன் பாருங்க 60 பீஸ் ட்ரை பண்ணுவோம் ஆஹா சின்ன பீஸ் ஆகுது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னா வச்சு நம்ம எப்போ அப்படி தான் சாப்பிடுவோம் கொஞ்சமாக கத்திரிக்காய் வைப்போம் வச்சுட்டு ரைத்தா எடுத்து வச்சுட்டு பையன் நிறைய சோறுலேயே மேலே வச்சுட்டு மொத்தம் அப்படியே பிடிச்சி ஆ அப்படியே ட்ரை பண்ணலாமா அப்படியே நல்லா இருக்கேன் தெரிஞ்சு அப்படியே ஒரு மட்டன் நான் பண்ணியிருந்தான் வச்சுக்கேன் நான் ஆல்ரெடி மட்டன் சாப்பிட்டதான் சூப்பராக இருக்கும் அப்படியே மட்டனில் அப்படியே இதே டெஸ்ட் கிடச்சிருந்தா பங்கமாக இருக்கும் டெஸ்ட்டு சரியான மாதிரி இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு லாஸ்ட்டாக பிரெட்டில் மட்டும் ட்ரை பண்ணுவாங்க அழகாக நெய்யோட ஊறி நிறைய அழகாக வந்துக்கிறாங்களே சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அத்தனை நான் பார்த்து சாப்பிடுவேன் பிரெட்டோட நெய் ப்ளஸ் பைனாப்பிள் ஃப்ளேவரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் சார் பைனாப்பிள் ஃப்ளேவர் பண்ணுறாங்க நம்மளா அந்த வருஷம் சேர்ந்து அப்படியே வருது நல்லாயிருக்கு அண்ட் இதை தாண்டி உங்கள்கிட்ட குட்டி குட்டி கல்யாணத்தில் போடுவாங்களுக்கு யூஸ் மாதிரி அதில் வந்து உங்களுக்கு நம்ம அந்த பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி கவுண்ட்லாம் போடுவோம் அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டுருக்கு ஸோ பிரியாணி முடிச்சுட்டு ஃபைனலாக டைம் வந்து நம்ம சாப்பிடலாம் தான் எனக்கு வாங்க ஸோ மக்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த கேட்டரிங் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சென்னையில் சூப்பர் கேட்டரிங் வேணும்னா மஸ்ட் ட்ரை இனிமேல் அட்வைஸ் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு வந்து நான் சொல்ல உண்மையிலேயே புரிஞ்சுக்கோங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் போகணும் சார் ஸோ மக்களே இதோட வீடியோ முடியுது ஸோ பார்த்துருப்பீங்க ஒரு செம்மையான ஒரு ஜைஜாண்டிக்கான பிரியாணி பீஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது முக்கியமாக அந்த குவாலிட்டி அண்ட் ரைஸோட அந்த டெக்ஸ்டர் இருக்குல்ல சும்மா பூ மாதிரி உதிருச்சுங்க அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் சிக்கனில் ட்ரை பண்ணலாம் மட்டன்லையும் சீக்கிரமாக நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் உங்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதாவது என்ன ரேட்டில் பண்ணுறாங்க என்னெல்லாம் வரும் அது எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருப்பேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஜாலியாக உங்களோட கேட்டரிங் எங்கே நடக்குதோ போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆர்டர் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தைரியமாக கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் நம்பி சொல்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்கள் லொக்கேஷன் வந்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்ருக்காங்க ஆனால் த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லாருக்கும் ஈவன் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எங்கே நீட்டு இருக்கோ அங்கே கூப்பிட்டு ஜாலியாக சமைச்சு சந்தோஷமாக இருந்து பிரியாணியாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுங்க நான் வாழ்கிறேன் ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் வாட்ச் நான் லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட் பண்ண நான் பக்கோடா பாய்ஸ் டாடா 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலம் தானா